டேப்லெட்ஸ், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டி டேப்லெட்ஸ், இல்லை விட்டமின் B12 இன்ஜெக்ஷன்ஸ், இல்லை விட்டமின் சிக்கான சத்து மாத்திரைகள், இந்த மாதிரி சத்து மாத்திரைகள், சத்து மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ சத்து மாத்திரைகள் எடுக்கிறதுக்கான நீட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த சத்து மாத்திரைகள் வழங்கப்படுது. இப்போ குறைவாக இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, 4 பேர்த்தில் 3 பேருக்கு அயர்ன் நார்மலாக இருக்கும், ஒருத்தருக்கு மட்டும் அயர்ன் குறைவாக இருக்கும். அப்போ பிரச்சனை அவங்க அயர்ன் எடுக்காதது இல்லை. அயர்ன் எடுக்காததான் பிரச்சனைனா எல்லாருக்குமே, வீட்டில் எல்லாருக்குமே டெஃபிஷியன்சி வரணும். ஆனால் வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அவங்க எடுக்கிற ஃபுட்டில் இல்லை பிரச்சனை, அவங்களோட ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. அவங்க குடல் நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணிக்கிறதுல வீக்காக இருக்குது, அதனால் அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக இருக்குது. இது அயர்ன் ஆகட்டும், இல்லை விட்டமின் டி ஆகட்டும், இல்லை விட்டமின் சி, விட்டமின் B12, எல்லா சத்துக்களுக்கும் இது பொருந்தும். ஸோ சத்து மாத்திரைகளாக நம்ம எடுக்கும் பொழுது என்னாகும்னா, நம்ம பாடி ரொம்ப மைக்ரோ மில்லிகிராம் அளவுக்கான சத்துக்களை அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஃபுட்டில் அந்த அளவுக்கு தான் சத்துக்கள் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. நம்ம ஒவ்வொரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்லானோ அதனோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அதில் இருக்க சத்துக்களோட அளவு ரொம்ப மைக்ரோகிராம் அளவில் இருக்கும், மில்லி மைக்ரோகிராம் அளவில் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் அந்த சத்துக்களை எடுத்துக்கும் பொழுது அதை லிவரில் போய் மெட்டபாலைஸ் ஆக, அந்த ப்ராசஸில் லிவர் செல் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த சத்து மாத்திரை டேப்லெட்ஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா வார்னிங்னு சொல்லிட்டு, இந்த மாத்திரைகள் நீங்கள் ப்ரொலாங்காக எடுக்கும் பொழுது உங்களுக்கு லிவர் செல் இன்ஜுரி ஆகும்னு எல்லா டேப்லெட்லையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அது மெட்டபாலைஸ் ஆகும்போது அந்த செல் இன்ஜுரி பண்ணுது, ஏன்னா அது கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்குது. அப்போ ரொம்ப ஹெல்த்தியான வே ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னா, ப்ராப்பரான அந்த நியூட்ரிஷன், உங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்ஸ் இருக்குது, அயர்ன் ரிச் ஃபுட்டை எடுக்கணும், இல்லை கால்சியம் டெஃபிஷியன்ஸாக கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கணும், அது மட்டும் பத்தாது. அந்த அயர்ன் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான சரியான மெடிசன்ஸ் எடுக்கணும், கால்சியம் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான சரியான மெடிசன் எடுக்கணும், அது ஹோமியோபதியில் பாசிபிள். உங்களுக்கு எந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் உங்களோட குடல் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டியாக ஹோமியோ மெடிசனில் கொடுக்க முடியும். ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிலேருந்து நம்ம பெர்மனண்ட்டாக கியூர் பண்ணிக்க முடியும். நீங்கள் சத்து மாத்திரைகளை ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் மேலே எடுக்க முடியாது. எந்த சத்து மாத்திரையாக இருந்தாலும் ஒரு 6 மந்த்ஸ் மேலே எடுக்கும் பொழுது அதனுடைய சைடு எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த சத்துக்கள் வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம ஆர்டிஃபிஷியலாகவே சத்துக்கள் எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அதை எடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் போகும், அதுக்கப்புறம் திரும்பவும் டெஃபிஷியன்சி ஸ்டேஜுக்கு தான் வருவோம். ஸோ அந்த சத்துக்களை அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுடைய இன்டெஸ்டைனை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன். இதுக்கு உங்களுக்கு ஹோமியோபதி ஹெல்ப் பண்ணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.